ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடல் நம்ம எதை போய் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சிவகாசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவகாசியில் இருக்க டூரிஸ்ட் பிளேசஸ், அப்புறம் சிவகாசியோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிவகாசி வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நல்லாவே உங்களுக்கு தெரியும். விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட முக்கியமான ஒரு நகராட்சி. இது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு நகராட்சி. சரி, வாங்க இப்போ நம்ம சிவகாசியோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். அதாவது சிவகாசிக்கு எப்படி சிவகாசிங்கிற பேர் வந்துச்சுங்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பாண்டியன் கிங்டம் ரூல் பண்ணிட்டு வந்த ரீஜியன்ஸ்ல தென்மதுரையை ஆண்டு வந்த ஹரிகேசரி பரக்ரமா பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து அவரோட காலத்துல தான் வந்து சிவகாசின்னு பேர் வந்திருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரிகேசரி பரக்ரமா பாண்டியனுக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து காசியில இருக்கிற சிவன் சிவலிங்கத்தை வந்து நம்ம தென்காசியில வைக்கணுங்கிற ஒரு சின்ன ஆசை. அப்ப வந்து அவர் வந்து காசில இருந்து காசினா இப்போ வந்து வாரணாசின்னு கூப்பிடுறாங்க, அந்த காலத்தில் காசின்னு கூப்பிடுவாங்க. காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சிவலிங்கத்தை தென்காசியில் வந்து வைக்கிறதுக்கு வரப்போ வந்து அடியில் வந்து வில்வம் மரம் அப்படிங்கிற மரத்து கீழே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுக்கிறப்ப அவர் அந்த வில்வம் மரங்கிற அந்த மரம் வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச மரம். சரி, நம்ம கிளம்புவோன்ட்டு மறுபடியும் கிளம்புறப்ப அந்த அவர் வந்து மாடு வழியாக தான் கொண்டு வந்தார். ஓகேவா, அந்த மாடு வந்து மறுபடியும் எந்திரிக்கவே இல்லையா, வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த வரவே மாட்டேன்னு வந்து அடம் பிடிச்சிச்சான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு சிவனோட ஒரு ஆசையாக இருக்கலாம், அதனால தான் வந்து அந்த இடத்துலயே அந்த மாடு வந்து நகர மாட்டேங்குங்கிறது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அதனால அந்த சிலையை வந்து அங்கேயே வச்சுட்டாரு. அந்த சிவலிங்கத்தை வச்ச இடம் தான் வந்து இப்போ இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில். நீங்கள் உங்களுக்கு வந்து சிவகாசிக்கு வர சான்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக காசி விஸ்வநாதர் போய் கோயிலை போய் பாருங்கள். நிறைய பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோயில், மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிவகாசிக்கு எப்படி பேர் வந்துச்சுன்னு. சிவனோட பேர் பாதி, அதுக்கப்புறம் காசி அவங்கிற பேரை வச்சு தான் சிவகாசின்னு பேர் வச்சுருக்காங்க. இதனால தான் இந்த பேர் வந்துச்சுன்னு சில பெரியவங்க சொல்கிறாங்க. ஆனால் சில பெரியவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, வடக்கு இருக்கிறது வடகாசி, தெற்கு இருக்கிறது தென்காசி, அதுக்கப்புறம் நடுவில் சிவன் இருக்கிறதுனால சிவகாசின்னு சொல்கிறாங்க. வடக்கு இருக்கிற வடகாசி வந்து வேற ஒன்றும் இல்லை, வாரணாசி. அந்த சிலையை அங்கே வச்சதுமோ ஹரிகேசரி பரகரம பாண்டியன் தான். ஆனால் அவருக்கு அடுத்து ஆண்டு வந்த நம்ம திருமலை நாயக்கர் இருக்காருல்ல, அவர் தான் வந்து இந்த கோயிலை கிராண்டாக பெருசாக ரொம்ப பெருசாக கட்டினாரு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சிவகாசியில் ரெண்டு முக்கியமாக கொண்டாடுற திருவிழா இருக்குது. ஒன்று வந்து பங்குனி மாதம் மாரியம்மன் கோயிலில் கொண்டாடுற திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா. அதுக்கப்புறம் சித்திரை மாதம் கொண்டாடுற பத்ரகாமி காளியம்மன் கோயிலில் கொண்டாடுற திருவிழாவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு திருவிழா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிவகாசியோட தொழில் பற்றி பேசுவோம். சிவகாசி வந்து பட்டாசு, அதுக்கப்புறம் தீப்பெட்டி, அதுக்கப்புறம் பிரிண்டிங்கில் ரொம்ப சிறப்பு மிக்கது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சிவகாசி குட்டி ஜப்பான்னு கூப்பிட்றாங்க, ஏன்னா இங்கே பிஸ்னஸ் வந்து நிறைய நடக்கிறதுனால குட்டி ஜப்பான் கூப்பிட்றாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாலேயே தீப்பெட்டி தொழில் வந்து 80% நடக்கக்கூடிய இடம் வந்து சிவகாசியில் தானே. அதுக்கப்புறம் இந்தியாலேயே பட்டாசு வந்து அதிகமாக தயாரிக்கிற இடம், 90% பட்டாசு வந்து அதிகமாக தயாரிக்கிற இடம் வந்து நம்ம சிவகாசி. அதுக்கப்புறம் இந்தியாலேயே பிரிண்டிங் ப்ரெஸ் நிறைய எடுக்கிற இடம் வந்து நம்ம சிவகாசி. 60% பிரிண்டிங் ப்ரெஸ் நிறைய இங்கே இருக்கு. ஆரம்பத்தில் வந்து சிவகாசியில் வந்து அந்த பட்டாசுக்கும் தீப்பெட்டிக்கும் தான் வந்து பிரிண்டிங் செய்கிறதுக்கு தான் வந்து இந்த பிரிண்டிங் ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து டெக்னாலஜி டெவலப் ஆக பிரிண்டிங்னு புக்ஸு, அதுக்கப்புறம் தியேட்டருக்கு அந்த போஸ்டர் இருக்குல்லையே அதுக்கெல்லாம் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிரிண்டிங்கில் வந்து சிவகாசி தான் கிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பிரிண்டிங் வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆக எல்லா ஊர்லேயும் வந்து பிரிண்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2011 மட்டும் சிவகாசியோட பட்டாசு இன்கம் இருக்கு இல்லையா, அந்த பட்டாசோட அந்த வருஷத்தோட இன்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 7,20,00,000. ஆனால் 2011 மட்டும் இந்த பிரிண்டிங், பட்டாசு, அதுக்கப்புறம் தீப்பெட்டி இந்த மூணு தொழிலையும் சேர்த்து அந்த வருஷத்தில் வந்து இன்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 29 crores. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு, சிவகாசியில் மட்டும் எப்படி தீப்பெட்டி அதுக்கப்புறம் பட்டாசுலாம் அது இந்த ரெண்டுத்துக்கும் சிறப்பு மிக்கதுன்னு ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரோட கிளைமேட் வந்து அதுக்கு சாதகமாக இருக்குது. அதனால தான் வந்து சிவகாசியில் இந்த தீப்பெட்டியும் பட்டாசும் சிறப்பு மிக்கதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற சிவகாசியில் இருக்க மக்கள் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதாவது குடிசை தொழிலேருந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வரைக்கும் எல்லாருமே இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைப்பாங்க. அதனால தான் இதெல்லாம் சாத்தியமாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவகாசிக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கிற ரெண்டு டேம் வந்து இருக்குது. அது வந்து ஆனைக்குட்டம் டேம், அதுக்கப்புறம் வெம்பக்கோட்டை டேம். ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவில் நீங்கள் சிவகாசியை பற்றி முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ முடிச்சு நல்லா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோ பாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.